ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி சக்தி டிவி நேர்களாகிய உங்களோட பகிர்ந்து கொண்டு வரேன். பயனுள்ள பல தகவல்களை நீங்கள் அறியக்கூடிய வாய்ப்பை சக்தி டிவி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. உங்களை சந்தித்து பல அருமையான அற்புதமான மறைக்கப்பட்ட பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வது எனக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் எல்லாரும் 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறோம். இந்துக்களாகிய நாங்கள், தமிழர்களாகிய நாங்கள் பாரம்பரியம் தொட்டு எங்களுடைய நட்சத்திரம் என்ன, ராசி என்ன என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். பல பேருக்கு எங்களுக்கு, ஐயா நான் மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்ல தெரியும். உங்களுடைய லக்னத்தையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படி ராசி நட்சத்திரம் முக்கியமோ அதுபோல உங்களுடைய லக்னம் முக்கியம். இரண்டாவது, நீங்கள் என்ன கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய குலதெய்வம் என்ன, இந்த அஞ்சு விஷயமும் தெரியணும். உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய குலதெய்வம், இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைகளுக்கு உடனே இதெல்லாம் எழுதி கொடுத்து பாடமாக வச்சுக்கொள்ளுங்க. கோயிலில் போய் பூஜை செய்யக்குள்ள உங்களுடைய கோத்திரம் சொல்லணும், குலதெய்வத்தை சொல்லணும், உங்களுடைய லக்னத்தை சொல்லணும், ராசியை சொல்லணும், நட்சத்திரம், இந்த அஞ்சையும் சொல்லி பூசை பண்ணினால்தான் அந்த பூஜையின் பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, அந்த வகையில் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள் பல பேருக்கு உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்றது வடிவாக தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ உங்களுடைய நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான வழிபாடுகளை செய்கிறது. சில பேர் அபிஷேகத்துக்கு பணம் கொடுத்து அதில் ஒரு ஆனந்தம். சில பேர் வசதி இல்லாதக்கள், எங்கள்கிட்ட கோயிலில் பெரிய பெரிய பூசைகள் செய்ய வசதி இல்லையா, நாங்கள் கோயிலை கழுவுறோம், துடைக்கிறோம், கூட்டுறோம், கோயிலில் உளவார பணி செய்கிறது சில பேர், சில பேர் பெரிய பெரிய தீபாராதனைகளுக்கும் கொடுக்கறது. இந்த மாதிரி பஞ்ச பூதங்களோடு சேர்ந்த வழிபாடுகளைத்தான் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் ஆலயத்தில் செஞ்சு கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, உங்களுடைய நட்சத்திரம் பஞ்ச பூதங்கள், நிலம், நீர், காற்று, வாயு, ஆகாயம், ஐந்து பூதங்கள், உங்களுடைய நட்சத்திரம் என்ன பூதத்தை சேர்ந்ததோ, இந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் இன்னென்ன வழிபாடு செய்வது நல்லது என்றதை பற்றி சொல்லுறேன். பேப்பரும் பேனையும் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், முதல் ஐந்து நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கும் பஞ்சபூதங்களில் மண் தத்துவம் தான் அதிபதி. மண் தத்துவம், அதாவது நிலம், நீர், காற்று, வாயு, ஆகாயத்தில் நிலத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் மண் தத்துவத்தை கொண்டதனால் நீங்கள் கோயிலில் என்ன வழிபாடு செய்யணுமென்றால் பிரசாதம் செய்து வழிபாடு செய்வது. மண்ணில் தான் தானியம் விளையுது. அந்த தானியத்தை இறைவனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்கிறத விட, தொண்டு செய்கிறத விட, தீபாராதனை செய்கிறத விட பிரசாதங்களை உபயமாக கொடுத்து பிரசாதங்கள் செய்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. அதுக்கு பிறகு அந்த நட்சத்திரத்தை தாண்டி திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். ரெண்டாவது கேட்டகரி நிலத்துக்கு அடுத்தது நீர் தத்துவத்தை இந்த நட்சத்திர. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யணும். அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம். நான் அபிஷேகத்தை பற்றியே தனியாக சொல்லியிருந்தேன். கரும்பு சாது சிறந்தது, தேன் சிறந்தது, இளநீர் சிறந்தது. இந்த மாதிரி திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், நீர் தத்துவத்தை கொண்டவர்கள். அதனால் நீங்கள் அபிஷேகத்துக்கு சாமான் வாங்கி கொடுங்க. மூன்றாவது, உத்துரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். உத்துர நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்தை கொண்டவர்கள் தீ தத்துவத்தை, நெருப்பு, அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். இவர்கள் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது,
தீபாராதனைகள் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் விளக்கு ஏத்துறது வயதளவு விளக்கு ஏத்துறது எண்ணெய்க்கு தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கிறது தீபத்தை தனியே நீங்கள் தீ தத்துவம்ன்றதனால தீபம் தூபம் யாகங்கள் வளக்கிறது ஹோமங்கள் செய்கிறது யாக வழிபாட்டு யாகத்தில் போடக்கூடிய திரவியங்களை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அடுத்தது நான்காவது அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்துராடம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்துராடம் வரிசையாகத்தான் வருது குழப்ப தேவையில்லை நீங்கள் எல்லாரும் காற்று தத்துவத்தை சேர்ந்தவர்கள் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று தத்துவத்தை சேர்ந்தவர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மந்திரங்கள் சொல்கிறது ருத்ரம் சமகம் நமகம் என்ற மந்திரம் காற்றோடு போகிறது மந்திரம் சொல்கிறது தேவாரங்கள் படிக்கிறது மோளம் அடிக்கிறது நாதஸ்வரம் ஊதுறது இசையினால் அல்லது ஒளி உடுக்க கோயிலுக்கு வாங்கி கொடுங்கோ கோயிலுக்கு ஒரு மணியை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த மணி அடிக்கக்குள்ள அது நாதமாக இருக்கும் அந்த மாதிரி காற்றோடு சேரும் நீங்கள் எல்லாரும் தேவாரம் படிக்கணும் அல்லது பஜனை செய்கிறது இந்த மாதிரியான வழிபாடு 27 நட்சத்திரக்காரர்களையும் பஞ்சபூதங்களாக பிரித்து என்னென்ன வழிபாடு உங்களுக்கு சீக்கிரமாக பலன் தரும் என்றதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு துருவோண நட்சத்திரம் அவுட்டம் சதயம் பூரட்டாதி உத்துரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை கொண்டவர்கள் இன்னொருக்காக சொல்கிறேன் திருவோண நட்சத்திரம் அவுட்டம் சதயம் பூரட்டாதி உத்துரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் ஆகாய தத்துவத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள்தான் உழவார பணி கோயில் கழுவுறது கோயிலை துடைச்சி கொடுக்கறது தொண்டு செய்கிறது கோயில் கட்டடத்துக்கு உதவி செய்கிறது வசதி உள்ளவர்கள் கோயில் திருப்பணிக்கு உதவி செய்கிறது கட்டடத்துக்கு தேவையான செங்கல் அந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கறது கோயிலை கழுவி கொடுக்கறது கோயில் தெய்வங்களுக்கு சாத்தக்கூடிய உடைகளை கழுவி கொடுக்கறது கோயில் ஏற்றுற விளக்க தேய்ச்சி கொடுக்கலாம் பாத்திரங்களை தேய்ச்சி கொள்ளலாம் இந்த மாதிரி உடலால் செய்யக்கூடிய உதவிகள் கோயில் கட்டடத்துக்கு உண்டான திருப்பணி வேலைகள் இந்த மாதிரி செய்யலாம் 27 நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் 27 நட்சத்திரத்துக்காரர்களும் ஏதோ ஒன்றை செய்கிறதை விட உங்களுடைய நட்சத்திரம் நில தத்துவத்தையா நீர் தத்துவத்தையா காற்று தத்துவத்தையா ஆகாயத்தை என்ன தத்துவத்தை கொண்ட நட்சத்திரம் உங்களது என்று தெரிந்து அந்த பஞ்சபூத தத்துவத்தோடு ஒத்து வரக்கூடிய வேலைகளை ஆலயங்களில் செய்து கொடுத்தால் உங்களுக்கு இரட்டிப்பான பலன் கிடைக்கும் இதெல்லாம் சித்தர்கள் முறையில் பல விஷயங்கள் இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள் நீங்கள் எந்த நேரத்திலையும் இந்த மாதிரி தகவல்களை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பே இல்லை மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் நான் அஸ்வினி நட்சத்திரம் ஐயா இப்போ நீ என்ன செய்யணும் நான் அவுட்ட நட்சத்திரம் நீ என்ன செய்யணும் உங்களுடைய நட்சத்திரத்தை பஞ்சபூதங்களாக ஐந்தாக பிரித்து அந்த பூதங்களோடு தொடர்புடைய வேலைகளை சில நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வந்து நீர் நட்சத்திர நீர் தத்துவத்தை சார்ந்தவர்களா அபிஷேகத்துக்கு பொருளை வாங்கி கொடுங்கள் காற்று தத்துவத்தை சேர்ந்தவர்களா பஜனை படிக்கிறது மந்திரம் சொல்கிறது மோளம் அடிக்கிறது நாயினம் ஊதுறது கோயிலில் போய் மணி அடிக்கிறது கைமணி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை செய்யுங்க உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து நீங்கள் பஞ்சபூதத்தில் எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் என்றதை பொறுத்து கோயிலில் போய் திருப்பணிகளை செய்தால் உங்களுக்கு மற்ற சும்மா செய்கிறதை விட அதிகமான பலன் கிடைக்கும் என்பதை இன்றைய தினம் தெரிந்து கொண்டீர்கள் இதெல்லாம் எழுதி வச்சு கொள்ளுங்கோ இந்த மாதிரியான கைங்கரியங்கள் ஆலயத்தில் போய் செய்து நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்